ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எஸ் நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவியை பற்றி தான். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இதே தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஜோ அண்ட் ஆண்டனி ரசோ இவங்க ரெண்டு பேரும் எண்ட்கேம் மூவி பற்றின ஒரு ஸ்பாய்லர் விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவியில் நம்ம நிறைய ஸ்பாய்லர் பார்த்தோம். அந்த ஸ்பாய்லர்லாம் கரெக்டாகவும் இருந்தது. அதை விட ரெண்டு மடங்கு அதிகமான ஸ்பாய்லர்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மூவிக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். இன்ஃபினிட்டி வார் இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 மார்வலோட ஜகர்நட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன், அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்த மூவி. அந்த மூவிக்கே அநியாயத்துக்கு பயங்கர ஸ்பாய்லரை வந்து கிளப்பி விட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் அதை விட பல மடங்கு எதிர்பார்ப்பு 2019 மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி லிஸ்ட்டில் நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மூவியும் இருக்குது. அந்த மூவிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாய்லர்ஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறைச்சாலே போதும், இந்த ஸ்பாய்லர் அப்படின்ற பிரச்சனையை நம்ம குறைச்சிடலாம். லாஸ்ட் மூவியை விட இந்த மூவிக்கு ஸ்பாய்லர்ஸ் நிறைய வந்திருக்கு, வந்துக்கிட்டே இருக்குது, வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பாய்லர்ஸை வந்து லீக் பண்ணுறது அண்ட் இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுலாம் இது ஒரு கல்ச்சராகி போச்சு. இதை இன்றைக்கி நம்ம மாற்றவே முடியாது. இந்த உலகமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு செகண்ட், வித்தின் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை உலகம் ஃபுல்லாக பரப்பிடலாம். அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ஸ்ட்ராங்காக இருக்குது. உண்மையாகவே மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸை இந்த 10 வருஷமாக நீங்கள் சீரீஸாக, அதுவும் மார்வலை லவ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பாய்லர்லேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அட்லீஸ்ட்டு இந்த 10 வருஷம் நீங்கள் உண்மையாகவே மார்வலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லரை நீங்கள் பண்ணாமலாச்சு இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் மூவியை சீக்கிரம் பார்த்துருங்க, அதாவது ஓப்பனிங் வீக்கெண்டில் பார்த்துருங்க. அப்போ தான் ஸ்பாய்லர்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்பாய்லரை பார்த்துட்டு மூவி பார்க்கறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ ரசு சொல்லியிருக்காரு. எஸ், இவர் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையாகவே நம்ம எல்லார்கிட்டமே இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அது அடுத்தவனுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா, அட்லீஸ்ட் அவனுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டாச்சு அனுப்புவோம் அப்படின்ற பழக்கமே கிடையாது. ஒரு லீக் ஒன்று கிடச்சிதுன்னா அநியாயத்துக்கு வந்து அதை அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அஃபிஷியலான லீக் அப்படின்னா ஒருத்தர் படம் பார்க்காம அவங்களுக்கு கொடுக்கறது தப்பு. நான் இதை மட்டும் சொல்லலை, நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ், நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவியோட நம்ம அயன்மேன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி லீக் ஆயிடுச்சு. அதை கேட்காம கொள்ளாமல் எல்லாருமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கே ஒரு 20 பேர் ஷேர் பண்ணாங்க. அது இல்லாமல் இப்போது கேப்டன் மார்வல் மூவிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது பார்த்திங்களா, அதை கேட்குறதே கிடையாது. இதை போடலாமா, யாருக்காவது மனசு கஷ்டப்படுமா, ஸ்பாய்லர் ஆகிடுமா அப்படின்னு பார்க்காம நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம். ஆனால் இது தப்பு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியல. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் பற்றின அஃபிஷியலான லீக் ஏதாவது வந்தால், அதாவது மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்தால் சிம்பிளாக விட்டுருங்க. அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு வேணுமா நீங்கள் பாருங்கள். பட் ஒருத்தர் கேட்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அண்ட் அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியோ நீங்கள் வேணுமனே அனுப்புறது, இந்தமாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மூவி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈவன் இந்த பழக்கத்தை நீங்கள் விட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக. இது வரைக்கும் நான் பண்ண வீடியோஸ்லேயே இந்த வீடியோவில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.